நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிற டாப் குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை வந்து தற்போது வந்து சிவந்திபுரம் கஸ்பா பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் தெரு திரு முத்தையாண்ணன் அவர்களோட வீட்டில் சிறப்பான முறையில் குழு வச்சுருக்காங்க. இந்த குழுவை பற்றி இதோட விவரங்களை வந்து இப்போ அந்த அக்கா வந்து விவரமாக எடுத்து சொல்லுவாங்க. இந்த குழுவோட அம்சங்களை பற்றி இப்போ நம்ம அக்கா மகேஷ் அவர்கள் வந்து இதோட விவரங்கள் அனைத்தையும் நம்ம டாப் டி நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிறாங்க. குழு வந்து 5வது வருஷம் வச்சுருக்கேன். ஆமாம், இது இப்போ வச்சுருக்கிறது இது சாரதா நவராத்திரி. வந்து ரெண்டு சைடு, அதாவது சைவம் வேறு வைணவம் வேறு தனியாக பிரித்து வச்சுருக்கோம். குழு வந்து நடத்துகிறது வந்து இப்போ பாட்டு குழு பாட்டு வந்து அதாவது 1008 சகஸ்ரநாமம், 3 சதி, 108 அஷ்டோத்திர நாமாவளி, அப்புறம் சுந்தரகாண்டம், இதெல்லாம் படித்தா நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் நம்ம நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். அதனால் இந்த குழு வச்சுருக்கோம். இந்த குழு வைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்?
கொலு வைக்கிறதுனால இப்போ உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு குணமாகணும் அப்படிங்கிறதுக்கு வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அது கடவுளுக்கு தெரியும். அந்த கோரிக்கைகளை நான் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றதுக்கு நீங்கள் வந்து எனக்கு என்ன குறைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் எங்கள் வீட்டில் இந்த 9 நாள் மட்டும் இல்லை, வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் கொலு இருக்கணும். அதாவது உங்களுடைய அருள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கணும், எல்லா தெய்வங்களுடைய அருள் எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஆமாம், அதாவது எப்போவுமே வந்து கடவுளுடைய அருள் இருந்தால் நம்ம வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்னாலும் மீண்டும் நம்ம வரலாம் அப்படிங்கிறதுனால எப்போதுமே எங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீகம். நாங்கள் அப்பா வந்து ஐயப்ப சபரிமலை குருசாமி, அதனால் நாங்கள் எப்போதுமே ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்போம். அதுமாதிரி எங்கள் வீட்டுக்காரங்களும் அதே மாதிரி தான். அந்த இதனால் நம்ம வந்து கொலு வைக்கணும் அப்படிங்கிறதுல தான். அதுக்கப்புறம் வந்து இது அதாவது ஓரறிவு இரறிவு அப்படி இந்த பரிணாம வளர்ச்சியின் மூலம் நம்ம வந்து தெய்வங்கள் ஆகக்கூடிய, அதாவது நம்ம எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் வந்து நம்ம மனித பிறவி எடுத்திருக்கோம். அப்போ நம்ம வந்து இதனுடைய விவரங்கள் தெரிஞ்சும் நம்ம வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து செஞ்சிட்ருக்கோம். இந்த கொலுவோட விசேஷங்களை பற்றி அருமையக்கா மகேஷ் அவர்கள் மிக தெளிவாக டாப் டி நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டாப் டிவி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது வந்து ஒரு அழகான பாட்டை வந்து டாப் டி நேயர்களுக்காகவும் கொலு வச்சிருக்கிற அனைவருக்காகவும் இந்த பாடலை வந்து படிக்கிறாங்க, எல்லாரும் கேட்டு ரசிக்கும். நவராத்திரி நாயகியே துர்க்கையம்மா, நாரணனின் அன்பு மிக்க தங்கையம்மா நீ, நாரணனின் அன்பு மிக்க தங்கையம்மா. அவர் நவராத்திரி நாயகியே துர்க்கையம்மா, தவறாமல் நலங்கூட்டும் உன் புன்னகை, எங்கள் தாயே உன் திருக்கோலம் பாலாம்பிகை. நவராத்திரி நாயகியே துர்க்கையம்மா, நீ நாரணனின் அன்பு மிக்க தங்கையம்மா, தீமைகளை தீர்க்க வந்த தெய்வமும் நீயே, உன் திருவருளால் வறுமை தீர்க்கும் செல்வமும் நீயே, தீமைகளை தீர்க்க வந்த தெய்வமும் நீயே, உன் திருவருளால் வறுமை தீர்க்கும் செல்வமும் நீயே. வீரமோடு சங்கு சக்கரம் உடையவளே, ஒரு வில்லோடு அன்புடனே திகழ்பவளே. நவராத்திரி நாயகியே துர்க்கையம்மா, நீ நாரணனின் அன்பு மிக்க தங்கையம்மா. உன்னை வணங்கி நவராத்திரி நோன்பெடுத்தோம், எழில் 9 படிகள் கட்டி கொலு அமைத்தோம். உன்னை வணங்கி நவராத்திரி நோன்பெடுத்தோம், எழில் 9 படிகள் கட்டி கொலு அமைத்தோம். படிகளிலே பல தெய்வம் சிலைகள் வைத்தோம், ஒரு அருள் பாடல்களால் அம்மா உன் புகழ் இசைத்தோம், அம்மா உன் புகழ் இசைத்தோம். நவராத்திரி நாயகியே துர்க்கையம்மா, நீ நாரணனின் அன்பு மிக்க தங்கையம்மா. முதல் 3 நீ மலைமகளே, பின்வரும் 3 நீ அலைமகளே. முதல் 3 மலைமகளே, பின்வரும் 3 நீ அலைமகளே. அடுத்து வரும் 3 கலைமகளே, அடுத்து வரும் 3 கலைமகளே. நலம் அத்தனைக்கும் அடிப்படை நீ உமையவளே, நலம் அத்தனைக்கும் அடிப்படை நீ உமையவளே. நவராத்திரி நாயகியே துர்க்கையம்மா, நீ நாரணனின் அன்பு மிக்க தங்கையம்மா, நீ நாரணனின் அன்பு மிக்க தங்கையம்மா. கோடி புண்ணியம் கொடுப்பவளா, சந்தனத்தால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளா. குங்கும அர்ச்சனை செய்பவர்க்கு அம்பாள்
கோடி கோடி புண்ணியம் கொடுப்பவளா, சந்தனத்தால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் சர்வாபிஷ்டங்களும் கொடுப்பவளா. வணக்க நேர்களே, அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாப் கொழு கொண்டாடத்தில் வந்து செவந்திபுரம் கஸ்பா பகுதியில் உள்ள திரு மாணிக்கண்ணா அவர்களோட வீட்டில் நம்ம இப்போ இந்த கொழு வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம டாப் டிவி இது சார்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி இந்த கொழுவை பற்றி இப்போ மாணிக்கண்ணா வீட்டில் வந்து அதோடய விவரங்களை வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த கொழு வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்த கொழு வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்காது? இந்த கொழு வைக்கிறதுனால வீட்டில் வந்து நமக்கு எந்த குறையும் இல்லாமல் விருத்தியாக இருக்கும். மொத்தத்தில் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு விருத்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சக்தி வந்து 9 நாள் விரதம் இருந்து தான் இந்த இது பண்ணுதா, நம்மளும் அந்த இதில் விரதம் இருந்து எடுக்கிறதுனால நமக்கும் வரக்கூடிய துன்பம் துயரங்கள் எல்லாம் விலகும். நம்ம எதை நினச்சி வைக்கமோ அந்த காரியமும் நமக்கு நிறைவேறும். எத்தனை வருஷம் இந்த குழுவை நீங்கள் வச்சுருக்கீங்க? 17 வருஷம் கிட்ட ஆகுது. குழுவை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. உங்களுக்கு டாபிக் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரூபிணி மதியனி சூலினி மன்மத பாணிகளே, சங்கடம் நீக்கிட சடுதில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கண வாணிகன் கனிமுகம் கொண்ட நல் கற்பக காமினியே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி, துக்க நிவாரணி காமாட்சி, துக்க நிவாரணி காமாட்சி. கானுரு மலரென கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவார், தானுரு தவ ஒளி